மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆன்லைன் சர்வர் கோளாறு காரணமாக ரேஷன் கடைகளில் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, குத்தாலம் ஆகிய 4 தாலுகாக்களில் 350க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் உள்ளன. இந்நிலையில் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கு பதிவு செய்யும் பயோமெட்ரிக் இயந்திரத்தில் நேற்று முதல் சர்வர் கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக ரேஷன் கடைகளில் விற்பனை நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் நீண்ட நேரம் கடை வாசலில் காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சர்வர் கோளாறு குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வழங்கல் அலுவலருக்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும், கோளாறை சரி செய்த பின் மீண்டும் வழக்கம்போல் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. வேலைக்கு செல்லாமல் ரேஷன் பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகிய நிலையில் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு நாள் பணி என்பது அவர்கள் வாழ்வாதாரத்தை ஒட்டியது. ஒரு நாள் முழுவதும் உழைத்து சம்பாதித்து அந்த பணத்தை கொண்டு வாழ வேண்டிய சூழலில் உள்ள பலர் இந்த பலனை அடைகின்ற பொழுது, இப்படி சர்வர் வேலை செய்யாமல் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது, அதற்கு மாற்று ஏற்பாடாக ஏதாவது ஒரு சிந்தனை செய்து மேனுவல் கையாலேயோ பதிவு செய்து கொண்டு அந்த பொருளை வழங்கக்கூடிய ஒரு உத்தரவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பது என்னை வேண்டுகோள்.